வரும் 2024 ஆண்டிற்குள் நாடு முழுவதும் 60,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு உலக தரத்திலான தேசிய நெடுஞ்சாலைகளை அமைப்பதே தமது நோக்கம் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் சாலை மேம்பாடு என்ற தலைப்பிலான 16வது ஆண்டு மாநாட்டில் பேசிய அவர், நாள் ஒன்றிற்கு 40 கிலோமீட்டர் உலக தரத்திலான சாலை என்ற அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். அதன்படி வரும் 2024 ஆண்டிற்குள் இந்த இலக்கை எட்ட முடிவு செய்திருப்பதாக அவர் கூறினார். இந்தியாவில் சுமார் 63 லட்சம் கிலோமீட்டர் சாலை இணைப்புகள் சிறப்பான வகையில் உள்ளதாகவும், உலக அளவில் 2வது மிகப்பெரிய சாலை கட்டமைப்பை இந்தியா கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சாலை உள்கட்டமைப்பு என்பது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கினை வகிக்கிறது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தேசிய உள்கட்டமைப்பு திட்டத்தின் மூலம் சாலை கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக மத்திய அரசு சுமார் 111 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். இந்த ஆண்டில் இந்த தொகை மேலும் 34% அளவிற்கு அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும், அந்த வகையில் நடப்பாண்டில் 5,54,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருப்பதாகவும் அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். புதுமைகள் மற்றும் ஆராய்ச்சியின் மூலம் தரத்தில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளாமல் எஃகு மற்றும் சிமெண்ட் குறைவாக பயன்படுத்தி சாலைகளை கட்டமைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.